മ്പലം ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ദൈവത്തിൻ കുരൽ മുതൽ ഭാഗം പൊതുവാന ധർമ്മങ്ങൾ സാമാന്യ ധർമ്മങ്ങൾ അനുവദിക്കും പൊതുവാനവ தியானத்தில் ஒருமுகப்படுவதற்கு பெரிய இடைஞ்சல் என்ன இந்த மனசு ஓயாமல் ஆடிக்கொண்டிருப்பதுதான் மனத்தினால்தான் எல்லாவிதமான கஷ்டங்களும் உண்டாகின்றன மனத்தில் ஏற்படும் ஆசையே அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் ஆசைப்படாதே என்று இந்த மனசை இழுத்துப் பிடித்து நிற்க வைக்க முடியவில்லை நாம் ஒரு வஸ்துவை நினை என்று இந்த மனசிடம் சொன்னால் அது ஏதோ சொற்ப காலம் அதை நினைப்பது போல இருந்து வேறு எங்கோ பாய்ந்து விடுகிறது தியானம் சாந்தி என்றெல்லாம் நான் உபன்யாசத்தில் சொல்கிறபோது ஒரு க்ஷணம் உங்கள் மனம் அடங்கினார் போல் தோன்றும் இருக்கும் ஆனால் அடுத்த க்ஷணமே மனம் எங்கோ ஓடி சாந்தி குலைந்து போகிறது பேசாமல் இரு என்று கட்டளை போட்டு வாயை மூடிக்கொண்டு விட்டால் அது ஓரளவாவது பேசாதிருக்கிறது பார்க்காதே என்று உத்தரவு போட்டு கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் கண் ஓரளவாவது பார்க்காமல் இருக்கிறது ஆனால் இந்த மனத்திடம் மட்டும் நினைக்காமல் இரு என்று எவ்வளவுதான் முட்டிக்கொண்டாலும் அது கேட்பதில்லை நாம் நினை என்றால் மனம் நினைக்க வேண்டும் நினைக்காதே என்றால் நினைக்காமல் இருக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு மனம் சுவாதீனமாயிற்று நமக்கு சித்த சுவாதீனம் இருக்கிறது என்று அர்த்தம் இப்போது பைத்தியங்கள் என்று சிலரை குறிப்பிட்டு அவர்கள் சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் என்கிறோமே உண்மையில் நமக்கு எவருக்குமே சித்த சுவாதீனம் இல்லைதான் பைத்தியம் வாயை அடக்காமல் பிதற்றிக்கொண்டே இருக்கிறதென்றால் நாமும் மனத்தை அடக்காமல் அது பிதற்றல் வழியில் போகத்தான் விட்டிருக்கிறோம் நமக்கு சித்தஸ்வாதீனம் வந்துவிட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா எத்தனை வலி ஏற்பட்டாலும் வலி என்று நினைக்காதே என்றால் மனம் வலியை பொருட்படுத்தாமல் இருந்துவிடும் எதிரிலே புலி வந்து உருமினால் கூட மனத்திடம் பயப்படாதே என்றால் அது பயப்படாமலே இருக்கும் இப்போது நாம் காரணமில்லாமல் அழுது கொண்டிருக்கிறோம் மனசு வசப்பட்டு விட்டாலோ அழுகைக்கு காரணமாக எத்தனை துக்கம் வந்தாலும் கூட அது சிரித்து கொண்டிருக்கும் ஆத்திரமூட்டும்படி என்ன நடந்தாலும் அது கோபமே இல்லாமல் சாந்தமாயிருக்கும் முதலில் மனசை இப்படி அப்படி போகாமல் நல்ல விஷயத்தில் நினைவை செலுத்தும்படி செய்ய வேண்டும் எண்ணெயை விட்டால் அது எப்படி பிசிறில்லாமல் ஒரே இழையாக விழுகிறதோ இதைத்தான் தைல தாரை என்பார்கள் அது மாதிரி மனம் நல்ல நினைவில் ஒருமுகப்பட்டு செல்ல வேண்டும் சுவாமி சுவாமி என்ற நல்ல வஸ்துவை அப்படியே நினைத்து கொண்டிருக்கும்படி மனத்தை அபியாசப்படுத்த வேண்டும் அதன் பிறகு நினைக்கிறோம் என்பதும் போய் சுவாமியிலேயே கலந்து சுவாமியாகவே ஆகிவிடுவோம் இப்படி மனசை அடக்குவதுதான் யோகம் என்பது சாவதற்குள் இந்த மனசை அடக்க ஒரு வழி தேடியே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் மறுபடி பிறப்புதான் மறுபடி மனசின் ஓயாத ஓட்டம்தான் எனவே இந்த ஜென்மாவிலேயே காமமும் குரோதமும் ஏற்படுவதற்கு எவ்வளவோ ஹேத்துக்கள் இருக்கும்போதே இவற்றின் நடுவே மனசை அடக்க முழு பிரயத்தனமும் பண்ண வேண்டும் அப்படி பண்ணி ஜெயித்தவன்தான் யுக்தன் என்கிற யோகி அவன்தான் ஹூகி உண்மையான ஆனந்த ஆத்மா என்கிறார் கிருஷ்ண பகவான் யோகமெல்லாம் ரிஷிகள் சமாச்சாரம் நமக்கு வருமா என்று விட்டுவிடலாகாது மருந்து யாருக்கு வேண்டும் வியாதி உள்ளவனுக்குத்தானே நமக்குத்தான் மனோவியாதி அதாவது மனம் என்கிற வியாதி இருக்கிறது எனவே நாம் தான் அதை அடக்குகிற மருந்தை சாப்பிட வேண்டும் மனசை அடக்க இரண்டு சாதனங்கள் உண்டு ஒன்று பகிரங்க சாதனம் மற்றது அந்தரங்க சாதனம் வெளிமுகமாக செய்வது பகிரங்க சாதனம் உள்ளுக்குள்ளேயே செய்து கொள்வது அந்தரங்க சாதனம் இரண்டும் வேண்டும் இந்த மடத்தில் வண்டிக்காரன் சமையல்காரன் இவர்கள் வெளியிலும் தீபத்தில் திரி போட்டு தருகிறவன் புஷ்பம் எடுத்து கொடுப்பவன் இவர்கள் பூஜைக்கு பக்கத்திலேயே அந்தரங்கமாகவும் இருக்கிறார்கள் இரண்டு வகையினரும் இருந்தால்தான் மடம் நடக்கும் அப்படியே பகிரங்க சாதனம் அந்தரங்க சாதனம் இரண்டையும் கொண்டு மனத்தை முதலில் நல்லதில் ஒருமுகப்படுத்தி பிறகு ஒன்றையுமே நினைக்காத நிலைக்கு வர வேண்டும் தான தர்மம் செய்து சந்தியாவந்தனம் யாகம் பூஜை பரோபகாரம் எல்லாம் நல்லதில் மனசை செலுத்தும் பகிரங்க சாதனங்கள் தியானம் என்பதே மிகச்சிறந்த அந்தரங்க நிலை அதற்கு அனுகூலமாக இருக்கிற மற்ற அந்தரங்க சாதனங்கள் ஐந்து அவை அஹிம்சை சத்தியம் அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிகிரகம் என்பவை எவருக்கும் எவற்றுக்குமே கெடுதலே எண்ணாதபடி மனசை அன்புமயமாக செய்து கொள்வது அஹிம்சை மனம் வாக்கு காயம் மூன்றையும் உண்மையிலே ஈடுபடுத்துவது சத்தியம் அஸ்தேயம் என்றால் திருடாமலிருப்பது என்று அர்த்தம் அதாவது பிறர் பொருட்களில் ஆசையே எழாதபடி வைராக்கியமாக இருப்பது சௌச்சம் என்றால் தூய்மைப்படுத்திக் கொள்வது ஸ்நானம் மடி ஆச்சாரம் ஆகாராதிகளின் சுத்தி எல்லாம் சௌச்சத்தில் அடங்கும் இந்திரிய நிகிரகம் என்பது புலன்களை அவற்றின் போக்கில் விடாமல் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இவ்வளவுதான் ஆகாரம் கொடுப்பது என்று நிர்ணயமாக வைத்துக்கொள்வது கண் இதை பார்க்கக்கூடாது காது இதை கேட்கக்கூடாது வாய் இதை தின்னக்கூடாது இதை பேசக்கூடாது உடம்பு இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்துவதே இந்திரிய நிகிரகம் சாதனை செய்வதற்காக மட்டுமே சரீரம் வேண்டும் சரீரம் உயிர் வாழ்வதற்காக இந்திரியங்களுக்கு எவ்வளவு அதம தீனி கொடுக்க வேண்டுமோ அவ்வளவே கொடுக்க வேண்டும் அந்த ஐந்தும் சாமானிய தர்மங்கள் எனப்படும் அதாவது நமது மதத்தை சேர்ந்த சகல பிரிவினரும் இவற்றை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது மனு தர்மம் அஹிம்சை எல்லா மக்களுக்கும் பொதுவான சாமானிய தர்மங்களில் அகிம்சையே முதலானது என மனுதர்ம சாஸ்திரம் விதிக்கிறது மனசை சுவாதீனப்படுத்திக் கொள்ளும் யோகத்துக்கு ஓர் அங்கமாக அகிம்சை கருதப்படுகிறது சரீரத்தால் ஹிம்சை செய்யக்கூடாது என்பது மட்டும் அகிம்சை அல்ல யாருக்கும் எவ்வித கஷ்டமும் ஏற்பட வேண்டும் என்று மனசாலும் நாம் எண்ணக்கூடாது வாயால் பிறருக்கு கஷ்டம் தருகிற பேச்சை பேசக்கூடாது சுபாவத்தில் நம்மில் யாருக்கும் பிறரை ஹிம்சித்து பார்க்க வேண்டும் என்று ஆசை இல்லை ஆனாலும் பிறர் ஏதாவது குற்றம் செய்வதாக நமக்கு தோன்றினால் அல்லது நமக்கு அவர்கள் கெடுதல் செய்வதாக தோன்றினால் அவர்களுக்கு பலவிதத்தில் ஹிம்சை தர எண்ணுகிறோம் நம்முடைய சின்னஞ்சிறு குழந்தை தெரியாத்தனத்தால் நம் வீட்டில் நெருப்பை வைத்துவிட்டால் அந்த குழந்தையை ஹிம்சிக்கிறோமா அப்படி செய்ய மாட்டோம் நெருப்பை அணைக்கவே முற்படுவோம் மறுநாள் முதல் அந்த குழந்தை நெருப்பண்டை போகாமல் ரட்சிப்போம் நமக்கு துன்பம் தருவதாக தோன்றுகிற எவரையும் அந்த குழந்தையாகவே பாவிக்க வேண்டும் மறுபடியும் தவறு செய்யாமல் அவரை அன்புடன் தடுத்து ரட்சிக்க வேண்டும் அவர் மீது துவேஷம் பாராட்டி பதிலுக்கு ஹிம்சை தரக்கூடாது இதுதான் உண்மையான அஹிம்சை இது நம் மனத்தை வசப்படுத்திக் கொள்ளும் யோகத்துக்கு மிகவும் பிரயோஜனமாகிறது மனம் பூதம் போன்றது ஆனால் பூதத்தை வேதாளத்தை விக்ரமாதித்தன் வசப்படுத்திய பின் அது அவனுக்கு எவ்வளவு காரியம் செய்தது அப்படியே வசப்பட்ட மனம் எவ்வளவோ நல்லதை செய்யும் யானை கட்டுப்படாவிட்டால் உலகுக்கு தான் ஆனால் கட்டுப்பட்டுவிட்டால் எத்தனை நல்ல காரியங்களை அதன் மூலம் சாதிக்க முடிகிறது யானை பலம் கொண்ட மனசை கட்டுப்படுத்தினால் எத்தனையோ நல்லதை செய்யலாம் ஆஞ்சநேய சுவாமி மனோஜயம் செய்ததால்தான் அவ்வளவு சக்தி பெற்றிருந்து அத்தனை சத்காரியங்களை செய்தார் மனத்தின் சக்தி அபரிமிதமானது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பராசக்தியின் ஒரு மனம்தான் சிருஷ்டித்திருக்கிறது இந்த சிருஷ்டியில் இருக்கிற ஒரு சிறிய எறும்பின் சின்ன மனமோ இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் பாய்ந்து ஓடுகிறது அகிம்சையை அனுசரித்தேன் மனம் வசப்பட்டது என்று எத்தனையோ மகான்களும் யோகிகளும் சொல்லியிருக்கிறார்கள் அகிம்சையினால் கோபம் போய் மனசானது அன்பில் தெளிந்து விடுவதால் அப்புறம் அதை வசப்படுத்துவது சுலபமாகி விடுகிறது அகிம்சையின் முக்கிய பிரயோஜனம் சித்தம் அடங்குவதே ஆனால் அகிம்சையை அபியசிப்பதால் நாம் உத்தேசிக்காமலே வேறொரு பலனும் ஏற்படும் இதற்கு அவாந்தர பிரயோஜனம் என்று பெயர் நீங்கள் எல்லோரும் இந்த மடத்துக்கு பூஜை பார்க்கத்தான் வந்திருக்கிறீர்கள் அதுதான் உங்கள் உத்தேசம் அதோடு கூட மேளம் கேட்கிறீர்கள் ரொம்ப நாளாக பார்க்காத பலரை இங்கு பார்த்தீர்கள் இப்போது உபன்யாசம் கேட்கிறீர்கள் இதெல்லாம் உத்தேசிக்காமலே கிடைக்கும் அவாந்தர பிரயோஜனம் இவ்வாறே ஒருவன் மனம் வாக்கு காயம் என்கிற திரிகரணங்களாலும் அஹிம்சையை பூரணமாக சாதித்து விட்டால் அவனுடைய சங்கல்பமின்றியே அதாவது அவாந்தர பிரயோஜனமாக அவனுடைய சன்னிதானத்திற்கு வருகிற எல்லா பிராணிகளும் தாமாகவே தங்கள் பகைகளை மறந்து ஆகிவிடும் அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதோ வைரத்யாக என்கிறது யோகசூத்திரம் அகிம்சையை பூரணமாக அனுஷ்டித்தவன் இருக்கும் இடத்தில் குரூரமானவர் மனத்திலும் சாந்தம் உண்டாகும் எனவே தான் அன்போடு இருப்பதே இவனது சங்கற்பம் ஆனாலும் மற்றவர்களையும் அன்பாக ஆக்கும் அவாந்தர பிரயோஜனமும் கிடைக்கிறது சந்நியாசி பூரண அஹிம்சையை அனுஷ்டிக்க வேண்டும் அவன் இலையை கூட கிள்ளக்கூடாது தாவரங்களை சமைத்து ஹிம்சிக்கக்கூடாது அகிம்சை காரணமாகத்தான் அவனுக்கு அக்னி காரியமே விதிக்கப்படவில்லை அக்னி என்று இருந்துவிட்டால் அதில் போய் ஏதாவது பூச்சி போட்டு விழுந்து சாகக்கூடும் நெருப்பிலே விழுந்ததை எடுத்து காப்பாற்றுவது கஷ்டமல்லவா இதனால்தான் துறவிக்கு ஹோமம் யாகம் எதுவும் இல்லை அவன் அக்னிகாரியமே செய்யாததால் அவனுக்கும் கடைசியில் தகனம் என்கிற அக்னி காரியம் இல்லை அவனுடைய சரீரத்தை பூமியில் அடக்கம் செய்கிறார்கள் சகல பிராணிகளுக்கும் என்னால் பயமில்லாமல் போகட்டும் என்று சந்நியாசம் வாங்கிக் கொள்ளும் அவன் பிரதிஜை செய்கிறான் அதன்படி எந்த பிராணிக்கும் தாவரத்துக்கும் இல்லாமல் வாழ வேண்டியது அவனுக்கே பூரணமாக விதிக்கப்பட்ட தர்மம் அஹிம்சா பரமோ தர்மஹா என்று ஜைன பௌத்த மதங்கள் எல்லோருக்கும் பூரண அஹிம்சையை விதித்தது போல் நம்மதம் செய்யவில்லை சந்நியாசிகளுக்கே இதை தீவிரமாக விதித்திருக்கிறது மற்றவர்களுக்கு இத்தனை கட்டுப்பாடு இல்லை தர்ம யுத்தத்திலும் யக்ஞத்திலும் பலி தருவதிலும் நம் மதம் அகிம்சையை விலக்கியிருக்கிறது லோகக்ஷேமத்துக்காகவே சில தேவ சக்திகளை திருப்திப்படுத்துவதற்காக யாகத்தில் பிராணி பலி தரப்படுகிறது யக்ஞத்தில் பலியாகிற பிராணி இதனால் தானாக சம்பாதித்து கொள்ள முடியாத பரமோத்தமமான கதியை அடைகிறது என்பது நம் நம்பிக்கை ஆக அந்த பிராணிக்கும் ஸ்ரேயஸ் அது செய்த தியாகத்தால் லோகத்துக்கும் நல்லது என்று ஆகிவிடுகிறது இப்படியே யுத்தத்தில் தேசத்துக்கு தியாகமாக சேனா வீரர்கள் பலியாகிறார்கள் வெறுமே தின்று தின்று தன்னையே போஷித்து கொண்டு உயிர் வாழ்வதை விட பரநலனுக்காக பிராணத்தியாகம் செய்வது சிரேஷ்டமானது என்பதால் இப்படி அஹிம்சைக்கு விலக்கு வைத்திருக்கிறார்கள் பூரண அஹிம்சா லட்சியத்தை வாயளவில் பிரமாதமாக பேசிவிடலாமே தவிர காரியத்தில் நடக்காது குற்றம் குறைகள் அடிதடி சண்டைகள் எல்லாம் நடைமுறையில் இருக்கத்தான் செய்யும் அப்போது அவற்றை குறைப்பதற்காக எடுக்கிற எதிர் நடவடிக்கையில் ஹிம்சை இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் அது ஹிம்சை ஆகாது ஏனென்றால் செய்கையை விட எண்ணம் நோக்கம்தான் முக்கியம் ஹிம்சிப்பதிலேயே சந்தோஷப்படுகிற நோக்கம் இல்லாமல் ஒரு பொதுநலத்தை உத்தேசித்து ஒரு பிராணியை யக்ஞத்தில் பலி தருகிற போதோ அல்லது ஒரு கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கிற போதோ அல்லது யுத்தத்தில் விரோதிகளை வதைக்கிற போதோ காரியத்தில் ஹிம்சை தெரிந்தாலும் அது பாபமாகாது தோஷமாகாது இதுதான் நம் சாஸ்திரம் காரிய சாத்தியமில்லாத பூரண அஹிம்சையை பூரண நடைமுறையில் எல்லோருக்கும் விதித்தால் இந்த விதியை மீறிய பாபம் தோஷம்தான் ஜனங்களுக்கு உண்டாகும் யதார்த்த நிலையை மறக்காத நம் மதம் நமது ஜனங்களுக்கு இந்த பாபத்தை உண்டாக்கவில்லை மாறாக பௌத்த மதம் எல்லோருக்கும் பூரண அஹிம்சை என்று விதி செய்த போதிலும் இன்று நாம் பார்ப்பது என்ன பௌத்தத்தை தழுவிய அத்தனை நாடுகளிலும் சைன்யம் சண்டை எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன அது மட்டுமில்லை அந்த தேசங்களில் மிச்சம் மீதி இல்லாமல் சகல ஜனங்களுக்கும் மாமிசம் உண்பவர்களாகவே இருக்கிறார்கள் பெரிய தர்மம் ஒன்றை அத்தனை பேருக்கும் பொதுவாக வைத்தால் முடிவில் எவருமே அதை அனுஷ்டிக்காத நிலைமையைத்தான் பார்க்கிறோம் நம் தேசத்தில் இப்படி செய்யாமல் சந்நியாசிகளுக்கு மட்டும் பூரண அகிம்சையை விதித்தார்கள் அதை பார்த்து பிராமணர்கள் வட தேசத்தில் குஜராத் முதலான பகுதிகளில் உள்ள வைஷ்ணவர்கள் தென்னாட்டில் சைவ வேளாளர்கள் கோமுட்டி செட்டிமார்கள் போன்றவர்களும் இதை பின்பற்றி வந்திருக்கிறார்கள் எனவே விதி என்று போட்டு கட்டுப்படுத்ததாலே கட்டுப்படுத்தாமல் இருப்பதாலேயே தாங்களாக பிரியப்பட்டு அதிலே நிஜமான ஈடுபாட்டோடு தலைமுறை தத்துவமாக இப்படி செய்து வந்திருக்கிறார்கள் சந்யாசிகளின் சத்வகுணத்தை பார்த்து அதன் பொருட்டு தாங்களும் இந்த சாகபட்சணத்தையே வெஜிடேரியனிசம் விரும்பி ஏற்று அனுஷ்டித்து வந்திருக்கிறார்கள் அவர்களை பார்த்து வெளியிலிருந்து யாரும் கட்டுப்படுத்தாமலே மற்ற வகுப்பாரும் ஒரு அமாவாசை ஒரு திதி திவசம் ஷஷ்டி இம்மாதிரியான தினங்களில் மாம்ச போஜனத்தை விலக்கி விடுகிறார்கள் நடைமுறையில் எல்லோருக்கும் இயலாத ஒன்றை சகலர் மீதும் கட்டாயமாக திணிக்காமல் பக்குவிகளான சிலருக்கு மட்டுமே விதிப்பதால் அதுவே மற்றவர்களுக்கும் ஒரு உத்தம லட்சியமாகி அதை ஓரளவுக்காவது அவர்களும் பின்பற்றுகிறார்கள் மாறாக எல்லோருக்கும் இதை விதியாக்கிய இடங்களிலோ எவருமே அதை அனுசரிக்காமல் ஹிம்சை அதிகரிப்பதோடு அவர்கள் விதியை மீறிய தோஷத்துக்கு ஆளாகும்படி வேறு நேர்ந்திருக்கிறது அகிம்சை என்கிற தத்துவம் ஒரு லட்சியமாகவாவது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதால் அது சாமானிய தர்மங்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறது காரியம் எப்படி இருந்தாலும் மனசிலே துவேஷம் இருக்கக்கூடாது என்பதுதான் நம் வைதிக தர்மப்படி அஹிம்சையின் டெஃபினிஷன் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ശിവായ തിരുചിത്രംബലം